ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் உருட்டு உலகம் சீசன் 2 தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி உருட்டு உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மெயினாக நெதருக்கு போய் இன்றைக்கி நான் வந்து ஆன்சன்ட் எப்படி மைனிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்ப்போம் ஓகேங்களா வீடியோட எண்டில். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேம்பு ஃபார்ம் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. போன வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு பேம்பு ஃபார்ம் வந்து ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ அதாவது இங்கே இருக்கிற மைன் கட் எதுவுமே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகலை ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போது என்ன பிரச்சனைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஸோ அதை ரெடி பண்ணுறக்கு நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கல ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் அந்த மைண்ட் கார்டு நம்ம ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் எல்லாத்தையும் உடச்சி ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிடைக்கிற பேம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கையோட சேல் பண்ணலாம்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா மைண்ட் கார்டுமே பார்த்தீங்கன்னா பேம்பு ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கும் ஓகேங்களா? ஸோ பேம்பு எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் கார்டு வந்து ஸ்டாப் பண்ணிருச்சேன்னு வேறு எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது இருக்கட்டும். இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற பேம்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையோட சேல் பண்ணிவிட்டு ஸோ எல்லா மைண்ட் கார்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்டு நம்ம வந்து வெளியே போகலாம். தென் நான் இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு ரிப்பேர் பண்ணிவிட்டு உடச்சிட்டதுக்கப்புறம் தான் உள்ள ஒரு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் நிறைய பேர் போன வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ராப் டோர் யூஸ் பண்ணி வாங்க ப்ரோ, ஜாவாவில் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பிளாக்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து மூவ் பண்ணிட்டுருக்கு ஓகேங்களா? ஸோ எனக்கு இது புதுசாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற மைண்ட் கார்ட்லேயும் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். தென் இந்த ஃபார்மில் என்ன மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் கார்டை நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட விட்டுறேன் ஓகேங்களா, அது செர்வர் அப்படிங்கிற ரீசனால. ஸோ நான் ஒரு சங்கு விட்டு வெளியே போனால் இந்த சங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்படி இந்த சங்கு ஸ்டாப் ஆகும்போது இந்த மைண்ட் கார்டு ஸ்டாப் ஆயிருதோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்குக்குள்ளே நடக்கும் போது மட்டும் இதை வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கார்டு ஓட ஓட போகிறேன். அதாவது இந்த ஃபார்மில் நான் ஏஎஃப்கே பண்ணும்போது மட்டும் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா மைண்ட் கார்டு ஓட ஓடணும் ஓகேங்களா? ஸோ அப்படி மற்ற டைம் எல்லாம் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற டைம் இதை ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லிவர் வச்சு யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் தான் இப்போதைக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்காக இப்போதைக்கு எல்லா மைண்ட் கார்டையும் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல லிவர் செட் பண்ணி அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கார்டு நம்ம வந்து ஓட ஓட போகிறோம் ஓகேங்களா? ஸோ நினைக்கிறது கரெக்டாக தான் அந்த ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு எல்லா மைண்ட் கார்டையும் நம்ம மறுபடியும் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போதைக்கு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிவர் செட் பண்ணிலாம் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கார்டு வந்து ஓட விடுற மாதிரி ஓகேங்களா? ஸோ எப்போலாம் நம்ம இந்த ஃபார்மில் ஏஃப்கே பண்ணுறோமோ ஸோ அப்போலாம் இங்கே வந்து லிவர் ஆன் பண்ணிவிட்டு அந்த மைண்ட் கார்டை ஓட விட்டு அதுக்கப்புறம் ஏஃப்கே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தூர் நம்ம வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடணும் ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டில் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மைண்ட் கார்டோட ப்ராப்ளமாக இருக்கலாம். பிகாஸ் செர்வர் அப்படிங்கிற ரீசனாலையும் அதுக்கப்புறம் இது வந்து ஜாவா வெர்ஷன் அப்படிங்கிற ரீசனாலையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து டவுட் தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிடலாம் நான் வந்து முடிவு பண்ணுற ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்துச்சு சிலமே நம்ம ரிமூவ் பண்ணி நான் வேறு ஒரு மெத்தடில் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அது வந்து ஒர்க் ஆகலை. அதனால் பழைய மாதிரியே நம்ம நார்மலாக எப்பயுமே பண்ணுற அதே சேம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். இங்கே ரயில் நிற்கும், அதில் இவரை வச்சு ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இப்படி நினைக்கிறேன் இப்போதைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து செட் பண்ணிடலாம் ஓகே. இப்போதைக்கு லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மைண்ட் கார்டாக பார்த்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி விட்டோம் அப்படின்னு வைங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வேலை செய்யும் ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு உள்ளுக்குள்ள மைண்ட் கார்டு ஓடுதான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓடுதான் நினைக்கிறேன், சவுண்டு கேட்குது. ஸோ எல்லாமே ஓடுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ராப் டோர் வழியாக நம்ம அடியில் போயிட முடியாது ஓகேங்க. ஃபைனலி எல்லா மைண்ட் கார்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை செஞ்சுட்ருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபார்மை வந்து ஓட விட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபோர்ஸாக பார்த்தீங்கன்னா போயிட்டு வருதான்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா வேலை செய்யுதுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் இருந்துச்சுங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை செய்து வைக்கீங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் வந்து நைட் வேறு ஆகிடுச்சு. ஸோ தூங்கி முடிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்ம ஆக்டிவேட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட விட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பேம்பு ஃபார்ம் வேறு லெவலில் வேலை செஞ்சுட்ருக்குது. ஸோ எல்லா பேம்புவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளையிங் மிஷின் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம மைண்ட் கார்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டோரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ வேறு லெவலில் வேலை செய்து நினைக்கிறேன். பேம்பு கலெக்ட் ஆகிட்டு இருக்குது தானே, என்னங்க கலெக்டே ஆகலை. இந்நேரத்துக்கு ஒரு ஒரு பேம்பு வர ஆரம்பிச்சிருக்கணுமே 42 இருக்குது. ஸோ இதிலையாச்சும் கலெக்ட் ஆகிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பட் கலெக்ட் ஆகிருக்குது. ஸோ நான் மைண்ட் கார்டு சவுண்டு வேறு கேட்க மாட்டேங்குது. மறுபடியும் இந்த பயலுக்கு ஏதாவது சொதப்பிட்டாங்களா? ஸோ என்னன்னு தெரியல, பட் மைண்ட் கார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேம்பூஸ் வரலை ஓகேங்களா? ஸோ ஏன் நம்ம ஃப்ளையிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதோட இதை ரன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் கார்டு தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஏங்க இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு லிவர்லாம் செட் பண்ணி அதுதான் ப்ராப்ளம் நினச்சா வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போலியே. ஓ மை காட், இங்கெல்லாம் பேம்பு சதுரி கிடக்குது. சரி ஓகே, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மைண்ட் கார்டு ஓடலேருந்து நினைக்கிறேன். சுத்தமாக மைண்ட் கார்டு ஓட சவுண்டே பார்த்தீங்கன்னா கேட்கல. அடரா, ஏங்க இங்கேயே மைண்ட் கார்டு இருக்குது, என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்டா தம்பி இப்படி பண்ணுற, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு எல்லாருமே நின்ட்டாங்களே.
ஸோ சேட். ஸோ கைஸ் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நான் இங்கேயே தான் பார்த்தீங்கன்னா இருந்த இத்தனைக்கும், வெளியே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா போல வைக்கிங்களா. ஸோ கரெக்டாக அப்போ தான் மிஷின் ஓட விட்டேன். ஸோ மைண்ட் கார்டு ஓடிட்டு இருந்துச்சு, ஒரு நாள் மிஷின் ஸ்டாப் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டாப் ஆகிடுச்சு வைக்கிங்களா. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ சேட் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ கைஸ் இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா வந்துச்சு, பட் அதுவுமே ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல வைக்கிங்களா. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பிங் ஏரியா போயிட்டுருக்கிறேன். ஸோ அது என்ன ஐடியான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஜாவா வெர்ஷனில் இருக்கிற மைண்ட் கார்ட் பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து கணக்கெடுக்குமோன்னு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா பேம்பு ஃபுல்லாக இருந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் கார்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு ஓகேங்களா. மற்றபடி எந்த மைண்ட் கார்டும் பார்த்தீங்கன்னா தன்னால் எதுவுமே எடுக்காமல் ஸ்டாப் ஆகலை. ஸோ எப்போ நான் அதோட இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கோ, வெயிட் அதிகமாக இருக்கோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ ஜாவா வெர்ஷனில் இருக்கிற மைண்ட் கார்ட் பார்த்தீங்கன்னா ஓடும்போது வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது ஓகேங்களா. ஸோ அதுவே வெயிட் இல்லாதபோது கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுது. ஸோ வெயிட் இல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுது ஓகேங்களா. நான் வெயிட் அதிகமாக இருக்கலவா, ஸோ அந்த ஒரு மெஷர்மெண்ட் பண்ணது நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் ரயில் நான் வந்து போட்டு விடலான்னு சொல்லி வந்து முடிவு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ ஓகே பரவாயில்ல, இதை வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி நம்ம நினைக்கிறது வந்து ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணி ஃபார்ம் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காசுக்கு பிரச்சனை இல்லை. அதில் கொஞ்சம் நேரம் ஏஃப்கே இருந்தால் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா பார்த்தீங்கன்னா கடைசியே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஒரு ஃபார்மை பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சரியாக ஆக மாட்டேங்குது ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போதைக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம பவர் ரயில் வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரயிலை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி விடும் ஓகேங்களா. அது ஸ்லோவானாலுமே அது வெயிட்டாக இருந்தாலுமே அது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி விடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வேலை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம் ஓகேங்களா வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இப்போதைக்கு நான் வாங்கின ஒன் ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா பவர் ரயில் மேக் பண்ணி உள்ளுக்குள்ளே செட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைண்ட் கார்டு வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு வரிசையை மட்டும் நான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மைண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே வேலை செய்யுது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் அந்த மைண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எல்லா மைண்ட் கார்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பேம்பு இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு நம்மளை கோல்டு பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கு காசு வேணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுக்குள்ள எல்லா பேம்பும் எடுத்து செல் பண்ணிடலாம் ஓகேங்களா. எல்லாத்துலேயுமே ஸ்டாக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஸ்லோ ஆயிருது ஓகேங்களா. ஸ்லோவான ரீசனால நான் பவரில் வந்து ரொம்ப தூரத்துக்கு போடலை, அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். நம்ம பவரில் கொஞ்சம் தூரத்துக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக போகிற வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டு ஓகேங்களா. அந்த மைண்ட் கார்டு பக்காவாக வேலை செய்யுது. அந்த ஒரு கான்செப்ட்ல இதுக்கும் நம்ம பவரில் நிறைய நிறைய போட்டு விட்டோம் அப்படின்னா இதுவும் வேலை செய்யும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எல்லா வம்பியும் சேல் பண்ணிட்டு ஸோ அதில் வர காசை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்த காசு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பவரில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் அப்போயுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு பத்தல ஓகேங்களா. ஒரு 4000 ரூபா பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து கடனை வாங்கியிருக்கிறேன். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம வந்து செட்டில் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ண பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டில்லி ப்ரோ கிட்ட 2000 ரூபா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா புதுசாக கோகுல்னு ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அவரோட சேனலுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ அவருமே நம்மளுக்கு ஒரு 2000 ரூபா பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணார் ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம அந்த ஃபார்ம் ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் வர காசு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கடனை பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு டில்லி ப்ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பிடுறாரு. கோகுல் ப்ரோ பார்த்தீங்கன்னா நான் அப்போவான்னு கேட்குறாரு. பட் ஆல்ரெடி அவர்கிட்ட நம்ம 2000 ரூபா பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டோட்டல் 4000 ரூபா ஒட்டுக்க கொடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டில்லி ப்ரோடே பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிங்களா. ஸோ இவர்கிட்ட 2000 ரூபா கொடுக்கணும், அவர்கிட்ட 2000 ரூபா கொடுக்கணும், மொத்தம் 4000 ரூபா கொடுக்கணும். ஸோ ஓகே பரவாயில்ல, நம்ம ஃபார்ம் அதெல்லாம் கொடுக்குமான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கோல்டெல்லாம் வாங்கிட்டு மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வேறு லெவலில் வேலை செஞ்சுட்ருக்குது. ஸோ இப்போ தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஓகேங்களா. ஸோ மைன்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா வெர்ஷனில் வெயிட் ஆகுது. ஸோ அதாவது நிறைய பொருள் அதுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாகிடுது, அதனால் வந்து ஸ்லோ ஆயிடுது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் எக்ஸ்ட்ரா பவர் ரயில் போட்ட ரீசனால் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகாமல் அந்த பவர் ரயில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப புஷ் பண்ணி விடுற ரீசனால். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு கலெக்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வேலை செய்யுது. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பவர் ரயில் மட்டுமே 7-8 ஸ்டாக் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ கோல்டு மட்டுமே 4 ஸ்டாக் வாங்கியிருந்தேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலவு பண்ணி இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு எல்லா மைண்ட் கார்டும் வேலை செய்யுது. ஸோ நான் பேம்பும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போதைக்கு இது கட் பண்ணாலுமே இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் வேலை செய்யுது ஓகேங்களா. ஐயோ இடிச்சிட்டானே. ஸோ இடிச்சா ஸ்லோ ஆயிரும் அப்போ இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பேம்பு ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும்போது ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு இந்த பவரில் நம்ம நிறைய வச்சு ரீசனெலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. ஸோ இவனை மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தள்ளி விட்டலாம். அந்த பக்கம் கொஞ்சம் பவரில் அதிகமாக இருக்குது.
அதெல்லாம் நாங்கள் போயிட்டு அப்படின்னா அழகாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஐயோ இவங்க இடிச்சுறாங்க போய் இருங்கடா இருங்கடா இடிச்சுறாங்கடா ஐயோ இடிச்சிட்டாங்களே ஸ்லோ நானே ஸ்லோ பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே இப்போதைக்கு எல்லா பவரையும் நம்ம வந்து தள்ளி விட்டுட்டு எல்லா மைண்ட் கட்டி தள்ளி விட்டு நம்ம வந்து வெளியே பார்த்தீங்கன்னா வந்துடலாம் ஓகேங்களா. ஐயோ நீ இன்னும் நோரலையாடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஆனால் பரவாயில்ல ஃபைனலி இந்த பேம்பு ஃபார்மோட வேலையை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் நான் வந்து கண்டுபிடிச்சி இப்போதைக்கு அந்த பிரச்சனையுமே நான் வந்து சரி பண்ணி விட்டுட்டோம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் வந்து ப்ராப்ளமே வராது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து காசு அள்ளி அள்ளி பார்த்தீங்கன்னா கொடுக்க போதே. இதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு ரெண்டு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கடன் அடைக்க வேண்டியது இருக்குது. அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அதாவது என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமே நான் வந்து $2,000 பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. பட் அப்படி சென்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையுமே ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் அந்த ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் ஆயிடுச்சு. அதாவது கரெக்ட் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஓகேங்களா. அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஸோ ஒரு வேலை நடுவில் பார்த்தீங்கன்னா பிசி வந்து கரண்ட்டு போய் சடன் ஆயிடுச்சு ஓகேங்களா டக்குன்னு. அதனால் இது வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுற கிளிப் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா அதை வந்து காமிப்பாங்க ஓகேங்களா. பட் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் நான் அவங்களுக்கு வந்து
ஸோ ஓகே கைஸ் இப்போதைக்கு நீங்கள் டைம் லாப்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஃபார்மிங் பிளேஸாக பார்த்தீங்கன்னா மாற்ற ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம என்னென்ன ஃபார்மிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரட். ஓகேங்களா? இது ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் நான் வந்து ப்ரெட்டு தான் சேல் பண்ண நினச்சிட்டு இருந்தேன், பட் ஒரு ப்ரெட்டு $2 போகுது அப்படின்னா ஒரு வீட்டு பார்த்தீங்கன்னா $1.5 போகுது. ஓகேங்களா? ஸோ நாலு வீட்டை சேர்த்து தான் ஒரு ப்ரெட்டு நம்மளால் மேக் பண்ண முடியல, மூணு வீட்டை சேர்த்து தான் ஒரு ப்ரெட்டு மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு வீட்டாக சேல் பண்ணால் தான் ப்ராஃபிட் அதிகம். ஸோ அதனால் நம்மளுக்கு சீடும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அதை கூட நம்மளால் சேல் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனால் நான் வந்து வீட்டு தான் பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரட்டுமே பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஃபார்மிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்புகிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போதைக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பிளேஸாக பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் மட்டும் பண்ணலை, எனக்கு வந்து டில்லி ப்ரோவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணார். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமண்ட் ஹூ வேறு கொடுத்துருக்காரு. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மூணு பிளேஸை பார்த்தீங்கன்னா வேகமாக பண்ணி முடிச்சிட்டாரு. நான் ஒரு பிளேஸை முடிச்சுட்டு கேரட் பிளேஸ் பண்ணி திரும்பி பார்க்குறேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க. ஸோ தேங்க்யூ டில்லி ப்ரோ. இவரெல்லாம் இன்னும் கொஞ்சமே நம்மளுக்கு வந்து லேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா கேரட்டை பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட், இந்த மாதிரி கான்செப்டில் தான் பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் இவருக்கு நம்ம டைமண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. சாரி, டைமண்டுங்கிற பாருங்க, அயனுக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. மொத்தம் மூணு ஸ்டாக்கேஸ். அதுக்கு என்ன அமௌண்ட் நான் வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா சேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொடுக்க சொன்னார். ஓகேங்களா? அதாவது ஒரு பை பண்ணுற ரேட்டு வேணாம் ப்ரோ, நான் வந்து சேல் பண்ண அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு $500 கொஞ்சம் அதிகமாக தாக்குப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ அந்த அமௌண்ட்டு நான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், மொத்தமாக $1,500 நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அப்போனா அந்த வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா ஆன்சர் டிபிரி மைனிங் போகணும், ஊரில் வாங்க வேண்டியது. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். எல்லா சீடுமே நான் வந்து பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போதைக்கு அங்கே சீடு எல்லாமே நான் வந்து பிளான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அது வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் பேம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை சேல் பண்ணி அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஊழ் வாங்கலாம் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா வந்துருக்கிறேன். ஸோ எவ்வளோ பேம்பு இருக்கு என்னங்க இது? ஓ மை காட், டபுள் செஸ்ட்டே ஃபுல்லாகிருச்சிங்க. ஆஹா, ரெண்டு டபுள் செஸ்ட் ஃபுல்லாக நம்மகிட்ட பேம்பு இருக்குதுங்க. ஓ வைகா, நான் எதிரே பார்க்கல. ஸோ நாங்கள் நம்மள்ட்ட வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சி வந்து பார்த்தா. ஸோ நம்ம டபுள் செஸ்ட் இருக்குது. ஸோ அதுவும் ரெண்டு டபுள் செஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்சு ஊழ் வாங்குறதுக்கு இதுவே போதுன்னு நினைக்கிறேன், அந்த ஃபார்ம் மேக் பண்ணியிருக்கவே தேவையில்ல. சரிங்க, பரவாயில்ல, அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் உதவும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து சேல் பண்ணி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற அந்த டபுள் செஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேம்பு ஃபுல்லாக நான் வந்து சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டாக். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டபுள் செஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட டோட்டலாக வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ 4,000 ரூபா ஓகேங்களா? 4,079 ரூபா பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சீரியஸாக பார்த்தீங்கன்னா ஓபி லெவல் தான். ஸோ இந்த பேம்பு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே எஃபெக்டிவாக வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த அமௌண்ட்டே நம்மளுக்கு வந்து ஊழ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா போதுமானதாக பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நகருக்கு போகிற முன்னாடி பண்ண வேண்டியது இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் டில்லி ப்ரோட்ட பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நகருக்கு பார்த்தீங்கன்னா கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா அவரை தான் நம்ம வந்து தேடி போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா காமிச்சிடறேன், இதில் ஒன்றும் காமிக்கவே இல்லை. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீடெல்லாம் பிளான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போவே பார்க்குற நல்லா இருக்குது. இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து வீட்டு எல்லாமே எல்லோ கலர்லையும், ஸோ கேரட் எல்லாமே ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இன்கமாக இருந்துட்டு போட்டோம். ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா வளரும்போது பார்த்தீங்கன்னா சேல் பண்ணோம் அப்படின்னா வைங்களேன். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி வந்துட்டு இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எஃபெக்டிவாக அமௌண்ட் கிடைக்கும் தான், பட் அது ஆட்டோமேட்டிக் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை. ஸோ இப்போ தான் சேர்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குடிசீரம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஓகே, டில்லி ப்ரோவை தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் பேஸுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம், அவர் போய் நான் கூட்டிகிட்டு வரேன். ஸோ கைஸ், ஃபைனலி டில்லி ப்ரோவை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டேன். சவருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு. ஓகேங்களா? ஓகே, வந்துட்டார்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து டைமண்ட் பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு ப்ரோ விற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேட்குறேன். ஸோ அவர் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? கடைசியாக ரெண்டு டைமண்ட் பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு, ஆனால் அது வந்து கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. ஓகேங்களா? ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கு தான் கொடுப்பாரு. ஸோ என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வில்லேஜ் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஐயோ, தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, அவரே பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கட்டும். ஓகேங்களா? ஓகே, இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீல் இருக்குதுக்கே நம்மளுக்கு தேவைப்படும் நினைக்கிற நெதர்லஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீல்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமல் நம்ம வந்து அட்டை போட்டுற வேண்டியதான். ஓகே, அவர் பாட்டுக்கு பார்க்கலைங்க, அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. சரி ஓகே, இப்போதைக்கு அந்த டைமண்ட் பிகாக்ஸ்க்கு வந்து என்ன ரேட் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம டில்லி ப்ரோட்ட பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிகாக்ஸ் கேட்டிருந்தோம் அல்லவா? ஸோ அதுக்கான ரேட்டை பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டாரு, $300 தாங்க ப்ரோ அதுவே போதுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ரோ அது கம்மியாக இருக்கே உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருந்தா, ஸோ எனக்கு ஓகே தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லிட்டாரு.
ஓகேங்களா. அதனால் இப்போதைக்கு அவருக்கு நம்ம வந்து $300 பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதான். ஸோ நம்ம நிறைய ஆன்சன்ட் இப்படி மைண்ட் பண்ணோம். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நெதரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டூல்ஸ் அப்கிரேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பாப்போ கூடி சீக்கிரம். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி இப்போதைக்கு $300 பார்த்தீங்கன்னா டெலிவரி சென்ட் பண்ணிட்டேன் ஓகே. அவருமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட டைமண்ட் பிக்காக்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டாரு ஓகே. ஃபைனலி நம்ம டைமண்ட் பிக்காக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ என்ன பவர் எஃபிஷியன்சி 2 இருக்குதுங்க, வேறு லெவல் தான் நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு ஸ்டாக் ஊல் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா பெட்டை கிராஃப்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா நெதரீட் மீனிங் பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியதாக வைக்கிங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போதுமானு கேட்குறாரு. ஆமாம், ஒன்றே ஒன்று போதும் ப்ரோ, இப்போதைக்கு போதும். கண்டிப்பாக இந்த பிக்காக்ஸ் நான் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நான் ஹேண்ட் டிபிரி மீனிங் உடச்சிடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிக்காக்ஸ் கூட அப்புறமா நான் வந்து வாங்கிக்கிறேன் ஓகேவா. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் டிபிரி மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம், நெதருக்கு போகலாம். ஸோ கைஸ், அப்படியே நம்ம ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கையோட வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அது நம்மளுக்கு வந்து நெதரில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஸ்பிளாஷ் போர்ஷனாக ஃபயர் ரெசிஸ்டண்டாக நம்மளுக்கு ஸ்பிளாஷ் தேவை இல்லையே, சாதா பாட்டிலாக தான் நல்லாயிருக்கும். ஸோ சாதா பாட்டில் முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன். எஸ், இங்கே தான் பார்த்தீங்கன்னா தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபயர் ரெசிஸ்டன்ட், ஃபயர் ரெசிஸ்டன்ட் வீக்னஸ்ஸு ஓகே. ஃபைனலி இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. மொத்தம் எத்தனை வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாங்கிக்கலாம் ஓகேங்களா. பரவாயில்லைங்க, போர்ஷன் ரேட்லாம் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நாளை நம்மளுக்கு வந்து போதும், ஏன்னா இன்வென்ட்ரியும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4 போர்ஷன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் ஹேண்ட் டிபிரி பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுறக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து போர்ஷனுக்கு ப்ராப்ளம் இருக்காது, ஏதாவது தேவைப்படுச்சுனா கூட நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி இப்போது நான் மைனிங் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி அவங்க மைண்ட் பண்ணுற ப்ளேஸ் தான் போகலான்னு இருந்தேன். ஸோ அங்கே தான் போகவும் போகிறோம் இப்போதைக்கு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி டெலிவரி பார்த்தீங்கன்னா ப்ரோ அந்த இடத்துல மைண்ட் பண்ணாதீங்க ப்ரோ, இன்னொரு 300 பிளாக் தள்ளி போய் மைண்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டால், அதுக்கப்புறம் தான் அங்கே போய் பார்த்தேன், அங்கே தான் ஒரு பெரிய சாக்கு இருந்துச்சு. ஸோ என்ன சாக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு மைனிங் பண்ணுற ப்ளேஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து 12 பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இப்போதைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்டை பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சன் டெபிரி கிடச்சா வேறு லெவலுக்காக இருக்கும். ஸோ பாப்போம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்டை பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிக்க போகிறேன். ஐயோ, ஷிஃப்ட்டில் எழுதிட்டு உடைக்க முடியாதா? ஆவாக இப்போதைக்கு நின்றுட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வெடிச்சிருச்சு. ஸோ பட் நம்மளுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இறங்கலை, ஏன்னா டைமண்ட் ஆர்மர் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தாங்குது. பட் என்ன ஆச்சுன்னா இங்கே ஃபுல்லாகவே லாவாவாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்குதுங்க. ஆக ஆன்சன் டெபிரியாது ஆகமாங்க அடரா. ஷேடர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு ஏதோ பிளாக்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நல்லா பார்க்கும் போதான் தெரியுது அது வந்து ஆன்சன் டெபிரியே. பரவாயில்லையே, நம்ம லக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வேலை செய்யுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சன் டெபிரி கிடச்சிருக்குது. ஓ மை காட். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சன் டெபிரி நம்ம வந்து மைண்ட் பண்ணிலாம் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, இதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையே வருது. நான் கூட ஊல் கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டோமோ, ரெண்டு ஸ்டாக் பத்தாதோ கிடைக்காதோ நினச்சேன். பட் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பெட்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சன் டெபிரி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து போக முடியாது. பிகாஸ் நேரம் பார்த்தீங்கன்னா லாவா ஃப்ளோ அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் பேசால் பயம் இருக்குது. ஸோ பேசால் பயமிலையுமே நம்மளுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சன் டெபிரி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் பேக் அடிச்சு. ஸோ நம்ம வேறு பக்கம் தான் போய் மறுபடியும் மைனிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இப்போதைக்கு ஷேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன்னா ஷேடர்ஸோட பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா கருண கொடூரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்சன் டெபிரி எது நார்மல் பிளாக் எதுனே தெரிய மாட்டேது ஓகேங்களா. அதனால் அந்த மைனிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஷேடர்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ வெளியே போய்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஷேடர்ஸை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட வேண்டியது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சாக்காச்சு நினைக்கிறேன் வீட்டுக்கு தான் போகணும்,
ஃபுல்லாக நெருப்பாக இருக்குது, எந்த பக்கம் போகிறதுனே பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேது ஓகேங்களா. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம ரிட்டன் வீட்டுக்கெலாம் போக போகிறது கிடையாது, இன்னொரு பக்கம் நம்ம வந்து மைனிங் பண்ணலாம் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ ரிட்டன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸோ பின்னாடி பக்கம் போனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கீழே இறங்க ஆரம்பிப்போம். ஓ பை காட், ஸோ கைஸ் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் போயாச்சு, எப்படியாவது நம்ம ஆன்சன் படி கண்டுபிடிக்கலான்னு போனால் இங்கேயுமே பிளாஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்கில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஒர்க்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் போர்ட்டில் போக முடியாது, போய் ஆன்சன் படி கண்டுபிடிச்சாகணும். ஏகா ஏகா ஆன்சன் படி என்னது இது ஓப்பன்லேயே இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா மைனிங் போயிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு. ஒருவேளை இந்த ஒரு ஆன்சன் டேபிள் நம்மளுக்காக விட்டுட்டு போயிட்டாங்க போல, எப்படி மறந்தாங்கனே தெரியல, அழகாக வெளியே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இந்த ஆன்சன் டேபிள் நம்மளுக்காக இருந்திருக்கு போல. ஸோ கைஸ் ஃபைனலி ரெண்டு ஆன்சன் டேபிள் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு சரியான அளவுக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே நம்ம வந்து மைனிங் பண்ணி இந்த பக்கம் ஒரு வழியை பார்த்தீங்கன்னா பிடிச்சி போக ஆரம்பிக்கலாம். ஐ மூணாவது ஆன்சன் டேபிள், ஸோ கைஸ் பெட் பிரேக் பண்ணுறக்கா பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆன்சன் டேபிள் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சா. நாலாவதுக்கு இதாக இருக்குது, பரவாயில்லையே பக்கத்து பக்கத்துலேயே வச்சிருக்காங்களே பரவாயில்ல, இன்றைக்கி என்னன்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி இங்கே எல்லாம் மைனிங்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, பட் அப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஆன்சன் டேபிள் பார்த்தீங்கன்னா லக்கில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ சூப்பர்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே ஒரு பெட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டை பார்த்தீங்கன்னா போட்டுவிடுவோம், மேபி லக் இருந்துச்சுன்னா இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். ஓகே ஓகே, ஆர்மர் எதுவும் ஆர்மரே காப்பாற்றுது, ஆன்சன் எப்படி இருக்கா ஒரே செகண்ட் இருக்குங்களா அணைச்சிக்கல ஓகேங்களா. ஃபயர் ரேஷன் குடிச்சிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா நெருப்பு எதுவும் பண்ணாது, ஆனால் பிளாஸ்ட் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணும் ஓகே. எதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை நினைக்கிறேங்க. ஸோ ஓகே இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சன் எப்படி இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்மளால் ஒரு டூல்ஸுக்கு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சன் எப்படி கிடச்சிருச்சு ஒரு இங்கேட் பண்ணுறதுக்கு, பட் இன்னொரு இங்கேட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ கைஸ் ரொம்ப நேரமாக மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ பிக்கேக்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜில் இருக்குது. ஏகா இன்னொரு ஆன்சன் எப்படி வேறு லெவல் வேறு லெவல், ஆ இன்னொன்றுமே இருக்குது. ஸோ ஒரே இடத்துல ரெண்டு வச்சிருக்காங்களே வேற மாதிரி நினைக்கிறேன். இன்னொன்று என்னடா நடக்குது, இங்கே பக்கத்து பக்கத்தில் மூணு வச்சிருக்கீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ண ஏரியா ஓகேங்களா. ஒரே ஒரு பிளாக்னால பார்த்தீங்கன்னா இவங்க இதை வந்து பார்க்காம போயிருக்காங்க. ஸோ அந்த பிளாக் உடச்சினால இந்த மூணு ஆன்சன் டேபிள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. என்னாச்சு ஏன் ஏழு வந்துருக்கணுங்க, ரெண்டு ஆன்சன் டேபிள் காணுமே, அஞ்சு தான் இருக்குது. அடடா ஏதோ பக் ஆயிடுச்சாடி, எனக்கு ஆன்சன் டேபிள் கிடைக்கிறது லக்கு தான்டா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, லக்கில் தான் இது வரைக்கும் எனக்கு எல்லா ஆன்சன் டேபிளையும் கிடச்சிருக்கு, பட் இருந்த கிடச்சது எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை பக்கில் கீழே கீது போய் மாட்டிக்கிச்சா. ஸோ ப்ளீஸ்டா ஆன்சன் டேபிள் வந்துங்களா, எங்கடா போனீங்க, ஆளுங்களை வேறு காணுமே. ஓ மை காட் என்னாச்சுன்னு தெரியலையே, ஆ ஆட் ஆயிடுச்சு என்னாச்சுன்னு தெரியலையே. ஓ ஒருவேளை நெட் ஸ்லோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்களேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஏழு ஆன்சன் டேபிள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு இன்னும் ஒரே ஒரு ஆன்சன் டேபிள் கிடச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு எட்டு ஆன்சன் டேபிள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிடலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு ரெண்டு இங்கேட் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும், அதுக்கு தான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பிக்காக்ஸ் டேமேஜ் ஆகிற அளவுக்கு மைனிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேணா கிளம்புவோம். ஏன்னா ஆல்ரெடி பிக்காக்ஸும் பார்த்தீங்கன்னா உடைய ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ப்ளீஸ் பெட்டே நீயாவது ஆன்சன் டேபிள் கொடுத்துரு, ஆன்சன் டேபிள் இருக்கா, இது குவாட்ஸ் ஆன்சன் டேபிள், ஆன்சன் டேபிள் ஆ இருக்கு. ஃபைனலி நம்மளோட எட்டாவது ஆன்சன் டேபிள் கண்டுபிடித்து விட்டேன் ஏக வேற லெவலுக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எட்டு ஆன்சன் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபைனலி மைண்ட் பண்ணிட்டோம். நான் எதிர்பார்த்து வந்து நிறைய தான், ஆனால் நம்ம பிக்காக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட் ஆயிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் விட்டு அப்படின்னா பிக்காக்ஸ் உடஞ்சிரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஆன்சன் எப்படி கிடைக்க கண்டுபிடிக்கவும் முடியாது, கண்டுபிடிச்சா எடுக்கவும் பார்த்தீங்கன்னா முடியாது. அந்த ரிஸ்க் நான் வந்து இருக்க வேணாம் நினைக்கிறேன். நம்ம வந்து நம்மளோட பிக்காக்ஸை பார்த்து நெதர் எடுக்க மாற்றிட்டு இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்ஃபில்லான ஒரு நெதரேட் மீனிங் பார்த்தீங்கன்னா வரலாம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஒரு எட்டு ஆன்சன் வீடியோ பார்த்தீங்கன்னா போதும் நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து மைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துரு, ஐயோ கீழே விழுந்துட்டேனே. ஸோ இன்றைக்கு பரவாயில்ல, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடும், தான் ஃபயர் ரேஷன் குடிச்சிட்டேன் அதனால் பிரச்சனை இல்லை லாவால் விழுந்தாலுமே. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக எடுத்துடணும் ஓகே. ஆன்சன் டேபிள் அழகாக பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரில் வந்து உட்காந்துட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளோட எட்டாவது ஆன்சன் டேபிளையும் பார்த்தீங்கன்னா ஃபைன்லி நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ பக்கத்தில் வேறு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஓகே ஃபைன்லி பார்த்தீங்கன்னா எட்டு ஆன்சன் டேபிள் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம பேஸுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோனு சொல்ல முடியாது, ஸோ வரப்போகிற வீடியோஸில் ஏதாவது ஒரு வீடியோவில் ஃபுல்ஃபில்லான ஒரு நெதரேட் மீனிங் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகேஸ் இங்கே இது ஒரு லாஸ்ட் பெட்டு, இதை மட்டும் பிரேக் பண்ணுற வந்து கிளம்பிட வேண்டியதான். ஸோ ஏதாவது கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒன்றுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. சரி ஓகே நான் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன் வீட்டுக்கு. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த ஆன்சன் டேபிள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிராப்பாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போது ரெண்டு நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி பத்திரமாக கொண்டு போய் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஸோ நம்மகிட்ட இப்போது ரெண்டு நெதரைட் இங்கேட் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ இதை வந்து டூல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போட வேண்டியது, மேபி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்வாடு இல்லாமல் ரெண்டு பிக்காக்ஸாக கூட நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், பிகாஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சரியாக லென்த் ஆயிடுச்சு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சன் டேபிள் மைனிங் கொஞ்சம் நேரம் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம பேம்பு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இதுக்கே பார்த்தீங்கன்னா சரியான லென்த் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்கம்க்காக பார்த்தீங்கன்னா பண்ண பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் தான். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு
அப்படின்னா மறக்காம பார்த்து லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸோ டாபேஸ் சூப்பர் சந்திக்கலாம். பபாய்.